இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் என்னோட வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. என்னோட இயற்கை மருத்துவ எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமாக லிங்க் வாங்கி வீடியோ பார்க்குறவங்களும் யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது மூலமாக இயற்கை மருத்துவ தகவல்களை இன்னும் நம்ம நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்க முடியுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் சொல்கிறோம் இந்த விஷயத்தை. இப்போ நம்ம பார்க்க போது என்னென்னா, ஒரு சின்ன நகைச்சுவை விஷயந்தான். அது ஏன் இயற்கை மருத்துவத்துக்கும் நகைச்சுவைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைக்காதீங்க. இயற்கை மருத்துவங்கிறது மனசு, புத்தி, உடம்பு, இது மூணையும் சரி பண்ணுறது தான் இயற்கை மருத்துவம். நான் நிறையா காணொலி காட்சிகள் போட்டிருப்பேன், வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம். இது ஒரு மன சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன காமெடி விஷயந்தான். எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது, அதை நான் உங்களுக்கு வீடியோவாக பண்ணி போடுறேன். அதாவது தேங்காய் மடையன், மாங்காய் மடையன், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. இதுக்கு இன்னும் பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி நமக்கு தோணலை. அப்புறம் ஆழமாக பார்த்தா இதில் ஒரு அறிவியல் இருக்குது. தேங்காங்கிறது வருஷம் ஃபுல்லாகவே காய்க்கிற ஒரு காய், தேங்காய். மாங்காங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு சீசனுக்கு, அதாவது சில காலகட்டங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். உதாரணமாக ஒரு 3-4 மாதங்கள் தான் பார்த்திங்கன்னா மாங்காய் இருக்கும். ஆனால் தேங்காய்ன்றது வருஷத்தில் 12 மாதமும் கிடைக்கும். இதனால் என்னத்துக்கு ஒருத்தனை சொல்கிறாங்க அப்படின்னா, வருஷம் ஃபுல்லாக எவனாவது கிறுக்குத்தனமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனை தேங்காய் மடைன்னு சொல்லுவாங்க. சில டைம் மட்டும்தான் கிறுக்குத்தனம் பண்ணுவான், சில டைம் தெளிவாக இருப்பானா அவனை மாங்காய் மடைன்னு சொல்லுவாங்க. இதுதான் இதுக்கான வித்தியாசம். இதை ஒருத்தர் எனக்கு